ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆயுத பூஜையை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐக்கார்டு தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஏன் கொண்டாடுறோம் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நவராத்திரி பண்டிகையின் முக்கிய விழாவான ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி பண்டிகைகளை கொண்டாடிட்டு வர்றோம். நாம் கல்விக்கு உரிய சரஸ்வதி தேவியும், செல்வத்திற்கு உரிய லட்சுமி தேவியையும், வீரத்திற்கு உரிய பார்வதி தேவியையும் போற்றி வணங்கும் பண்டிகையாக நவராத்திரி கொண்டாடப்படுதுங்க. கல்வியும் நாம் செய்யும் தொழிலுமே நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து அவற்றை கடவுளாக கருதி வழிபடுவது இதன் ஐதீகங்க. நவராத்திரி பண்டிகை நாளில் 9 நாட்களும் பூஜை செய்ய இயலாதவர்கள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி நாளில் பூஜை செய்து வணங்குவாங்க. ஆயுத பூஜை என்று தாங்கள் செய்யும் தொழிலில் நிபுணத்துவம் பெற்று தங்கள் தொழில் நன்கு அபிவிருத்தி அடைவதற்காக தங்கள் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள், அதாவது அவங்கவுங்க என்னென்ன தொழில் செய்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட கருவிகள், இயந்திரங்கள், ஆயுதங்கள், இசைக்கருவிகள் போன்ற பொருட்களை நல்லா க்ளீன் பண்ணி பூஜைக்கு எடுத்து வைப்பாங்க. இந்த நாளையே நம்ம ஆயுத பூஜைன்னு சொல்கிறோங்க. இந்த பூஜை நவராத்திரியோட 9 நாள் கொண்டாடப்படுதுங்க. ஆயுத பூஜைனா என்னங்க? நவராத்திரி கொண்டாட்டத்தின் இறுதி நாளான 9 நாள் வழிபடுவது தாங்க ஆயுத பூஜை. துர்கை அம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே 8 நாட்கள் சண்டை நடைபெறுதுங்க. 8 நாட்கள் கழித்து 9 நாள் மகிஷாசுரனை வதம் செய்கிறாங்க துர்கை தேவி. இந்த நாள் தான் நம்ம துர்கா பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் சொல்கிறோங்க. 9 நாட்கள் சண்டை மகிஷாசுரன் வதத்துடன் வெற்றி பெற்றுவதால் 10 நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுறோங்க. ஆயுத பூஜைக்கு எப்படிங்க வழிபாடு செய்யணும்? நவராத்திரியின் 8 நாளுக்கு பிறகு 9 நாளில் அனைத்து ஆயுதம், உலோகங்களால் ஆன பொருட்கள், வாகனம் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடும் இயந்திரங்கள் என அனைத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து வழிபாடு நடத்தப்படுதுங்க. அப்புறம் சரஸ்வதி பூஜைன்னா என்னங்க? பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தங்களின் புத்தகம், பேனா, பென்சில் என அனைத்தையும் சாமி படம் முன்பு வைத்து 4 முனைகளிலும் மஞ்சள் பொட்டு வைத்து வழிபடுறாங்க. இந்த நாளில் நம்ம வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பார்க்கலாங்க. ஆயுத பூஜை என்று அறிவாற்றலை வழங்கும் சரஸ்வதி தேவியையும், தூய்மை உள்ளத்தை வழங்கும் பார்வதி தேவியையும், செல்வ செழிப்பை அளிக்கும் லக்ஷ்மி தேவியையும் ஆகியோரை தவறாமல் நம்ம வழிபடணுங்க. என்னங்க சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are